வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தற்போது கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000 கடந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியாவில் மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், இமாச்சல பிரதேசம், கோவா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் தொற்று பரவல் அதிகமாகி வருகிறது. இதனால் அனைத்து மாநிலங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தும்படி மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்டை மாநிலங்களில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3000 பேரிடம் மேற்கொண்ட பரிசோதனையில் வெளிநாட்டில் இருந்து வந்த இருவர் உட்பட ஒரே நாளில் மொத்தம் 105 பேருக்கு தொற்று உறுதியாகி உள்ளது. சென்னை, கோவை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகரித்துள்ள நிலையில் பெரம்பலூர், தென்காசி, திருப்பத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டும் பாதிப்பு 0 உள்ளது. எஞ்சிய 35 மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவி உள்ளது. எனவே கொரோனா பரவலை தடுக்க முகக்கவசம் அணிவது, தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற கொரோனா வழிகாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மீண்டும் தீவிர கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமோ என்ற அச்சம் மக்களிடையே நிலவி வருகிறது.